வந்தாச்சு, என்ட்ரியும் போட்டாச்சு. நிப்பான் பெயிண்ட் லைசன்ஸ் ஒரிஜினல் இருக்கணும், அப்புறம் வேக்சின் போட்டிருக்கணும். வேக்சின் போட்டிருந்தால் தான் அலோடு. சைட் ஆங்கிள்லாம் கழட்டிடணும், சைட் ஆங்கிள்லாம் கழட்டி வச்சிடணும். நாங்கள் கழட்டிட்டு இருக்காங்க, நம்ம நீங்கள் கழட்டணும். கட்டாயம் வேக்சின் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கம்பெனியில் நாட் அலோடு, உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. எழுதுறியா? ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படியே நேரா திருத்தணி போயிட்டு, திருத்தணி வந்து நம்ம கடப்பா போக போறோம். ரேணிகுண்டா கடப்பா இந்த வழியா தான் போக போறோம். ஏத்தனப்ப வந்து எதுவும் சமைக்க முடியல, காலையிலேருந்து சமைக்க முடியல. கம்ப்ளீட்டாக எல்லாமே வெளியே எடுத்துட்டு போயிட்டோம். இதெல்லாம் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காண்டி சரியாக 10 மணி பக்கம் ஆகிடுச்சு. பசி தாமில் மாப்பிள்ளலாம் துடிக்கிறான், சாப்பிட முடியலன்னு. சாப்பிடலாம் வாங்க. கரெக்டாக திருத்தணிக்கு இன்னும் ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குங்க. திருத்தணி திருத்தணி லெஃப்ட்டு, திருப்பதி ஸ்டேட்டு, புத்தூர் ஸ்டேட்டு, அரக்கோணம் லெஃப்ட்டு. நம்ம இன்னும் இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். ரேணிகுண்டா ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு வந்தாச்சு. திருத்தணி ஆர்டி ஆஃபீஸு பில்லு சீல் அடிச்சுட்டு பரப்புறோம். தமிழ்நாடு இதோடு முடியுது. திருத்தணி தாண்டோம்னா நமக்கு அடுத்த மாநிலம் ஆந்திரா. திருத்தணி தாண்டி ஒரு கிலோமீட்டரில் 1.5 கிலோமீட்டரில் தமிழ்நாடு முடிஞ்சு அதுக்கடுத்து ஆந்திரா. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஆந்திர பிரதேச குள்ளே போயிட்டுருக்குறோம். ஆந்திர பிரதேசம் ரேணிகுண்டா வந்துட்டோம். ரேணிகுண்டா ஆர்டிஓ ஆஃபீஸ் முன்னாடி தான் இருக்குது. இந்த சர்க்கிள்லேருந்து ரைட்டில் போனால் ஏர்போர்ட்டு. கடப்பா பார்த்தீங்கன்னா இன்னும் 138 கிலோமீட்டர் இருக்குது. வண்டிகள்லாம் நிற்கிது பார்த்தீங்களா? இது ஆர்டிஓ ஆஃபீஸ் தான். பில்லு கொண்டு போய் நம்ம கொண்டு போய் காட்டி சீல் அடிச்சுட்டு வரணும். எத்தனை வண்டி நிற்கிது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸ் சீல் அடிச்சுட்டு புறப்படுவாங்க எல்லாம். இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டதுமே சர்க்கிள் பார்த்தீங்கன்னா, இதில் ஸ்ட்ரெயிட் ஆகிட்டோம்னா கடப்பா, லெஃப்ட் விட்டோம்னா ரேணிகுண்டா ஊருக்குள்ளே போவோம், ரைட்டில் போனோம்னா ஏர்போர்ட்டு. சரி, காலாஸ்திரி போகிறதா இருந்தாலும் நம்ம ரைட்டில் தான் போகணும். காலாஸ்திரி போகிறதா இருந்தாலும் இந்த ரவுண்டானால் நெல்லூருக்கும் இந்த ரவுண்டானால் ரைட்டில் தான் போகணும். நாம் இதில் ஸ்ட்ரைட்டாக போயிடுவோம். ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா கிட்டத்தட்ட கர்னூல் பார்த்தீங்கன்னா 331 கிலோமீட்டர் போட்டுருக்கு. இங்கேருந்து 10 கிலோமீட்டருங்க சரியாக திருப்பதி. அந்த ரேணிகுண்டா ரவுண்டோனை தாண்டி வந்தோம்னா ஒரு ரயில்வே பாலம் வரும். அந்த பாலத்தை தாண்டினதுமே ஒரு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அது வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ரோடு ஒன்று பிரியுது, அதில் போனோம்னா 10 கிலோமீட்டரு. கடப்பா, கர்னூல், ஹைதராபாத் இடம் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு. நிறைய செக் போஸ்ட்லாம் நிறைய வரும் இந்த வழியில். நிறைய மேடு தான் போகும்போது, ரொம்ப மேடு தான். வரக்கூடிய வண்டிகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் இதில். கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் போகணும். ஏன்னா எல்லாமே நிறைய ஃபுல் வேகமாக வருவாங்க இந்த வழியில். இந்த காடுடைய தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க, சிறுத்தைகள்லாம் நடமாடுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அது தெலுங்கு மொழியில் எழுதியிருந்தாங்க, புரியல. இங்கிலீஷில் அந்த போர்டில் இல்லை. மழை வந்துருச்சுங்க. மெதுவாக பெய்யுமா இல்லை வெளுத்து வாங்குமா தெரியல. நல்ல ஒரு அடர்ந்த பெரிய காடு தாங்க இது.
பார்த்தீங்கன்னா இன்னும் சரியாக இன்னொரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் சரியாக நைட்டு 2 மணி ஆகுது, 2:30 ஆகுது, 80 கிலோமீட்டர் இருக்குது கடப்பா. கடப்பா 75 கிலோமீட்டருங்க. இன்னும் காலையில் சரியாக 3 மணி ஆகுது, கடப்பா இன்னும் கிட்டத்தட்ட இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்கும் கடப்பா. தூக்கம் வருது, மாப்பிள்ளை எழுதி போட்டேன், டீ கடையில் போட்டுட்டு ஓட்டுவான், தூங்குறேன். இங்கெல்லாம் இந்த ஃப்ளாஸ்கில் தான் டீ. நம்ம ஊர் போல் சூடு பண்ணிடலாம், டைரெக்டாக அப்படியே போட்டு தர மாட்டாங்க, ஃப்ளாஸ்கில் போட்டு ரெடியாக வச்சுப்பாங்க. என்ன போட்டாலும் கேட்டால் எப்படி பார்த்து சூடாக நம்ம தானே போகணும். டீ கடையில் நம்ம நின்று டீ குடித்தோம். அந்த இடத்துல என்னன்றாங்க, முன்னாடிலாம் ரோடு சரியில்லை, ரோடு சரியில்லைன்றதோட சரியில்லைன்றாங்க, திருடங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்பாட்டி தான் இருக்கோம், முன்னாடி ஒரு 2 வண்டி இருக்குது, நம்ம ஒரு 2 வண்டி 4 வண்டி தான் போகிறோம். ஒன்றும் பெருசாக இருக்குது, ஏன்னா விடியிற கண்டிஷன் தான் வேணால் 4 மணி கிட்டத்தட்ட ஆக போகுதுண்ணா, 3 மணி ஆயிடுச்சு, அதனால் பார்த்துக்கலாம் ஒன்றா. ஒரு 8 மேலே ஏறி பார்த்துப்போம், ஏன்னா அண்ணன் நமக்கு பின்னாடியே தான் வந்துருந்தாரு. ஆற 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 இந்தா மழை பெஞ்சு சரியான மழைங்க, விடாமல் அடிச்சுட்டு கிடந்துச்சு மழை. அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி தான் மேலே அங்கங்கே நின்றுருக்கு. இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வண்டிங்களே பாஸ் ஆகாது, நைட்டில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வண்டி வந்து வராது. நம்ம 4-5 வண்டி வந்ததுனால அப்படியே முன்னும் பின்னும் போயிட்டுருக்குறோம். ஏன்னா இவ்வளோ பாதுகாப்பாக போகிறது, இது நம்மளது பெயிண்ட் லோடு இல்லையா, அதுக்காண்டி தான் இவ்வளோ பாதுகாப்பாக போக வேண்டியதாக இருக்குது. கடப்பாலேருந்து குத்தி இன்னும் 35 கிலோமீட்டருங்க, கடப்பாலேருந்து வந்துட்டோம், குத்தி பக்கமாக இருக்கும், 35 கிலோமீட்டருங்கன்னா எல்லாமே விவசாய நிலம்தான், எல்லாம் வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலக்காய், விவசாய நிலம், பருத்தி, இன்னும் ஒரு ஆதோணி இன்னும் ஒரு 50 கிலோமீட்டருக்குமேனா ஆதோணி பக்கமா போயிட்டு இருக்கிறோம். ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடே வாங்க, ரொம்ப கண்டமா இருக்குது. குத்தி தாண்டி தானே இந்த மாதிரி ரோடு சரியில்லை, குத்தி தாண்டி ஆதோணி போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் போக முடியல, கல் குத்தி தாண்டி ஆதோணி போகக்கூடிய ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ரோடு, கொஞ்சம் சரியில்லாத ரோடு தான். ஆந்திர பிரதேசம் இன்னும் சரியாக பார்த்தீங்கன்னா ஆதோணி இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. ஆதோணி ஒவ்வொரு வீட்டுக்கும் இது போல் அந்த மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் டிராக்டர் வச்சுருக்காங்களோ இல்லையோ அது போல் அந்த மாட்டு வண்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுருக்காங்க, லைனாக கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி பார்த்துருப்பேன். நிறைய வேகத்தடைங்க ஜாஸ்தி. ஆதோணி சிட்டியை தாண்டியாச்சு, ஆதோணி சுற்றி இருக்கக்கூடிய மலை பாருங்கள் செம்மையாக இருக்குது. சிட்டியை தாண்டி வந்தோன்னா அந்த ரயில்வே பாலம் ஒன்று வருது, ரயில்வே பாலம்னு நினைக்கிறேன், அதுதான் ஏறிட்டுருக்கோம். சிட்டிக்குள்ளே ரொம்ப டிராஃபிக்குங்க, ரயில்வே பாலம் தான், நல்லா பெரிய ஊர் தாங்க ஆதோணி.
இருந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக தெரியுது அந்த வியூ, அந்த பார்வை. ரோடு செம்மையாக ஒரே நேராக இருக்கு. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் விளை நிலமா பருத்தி காடு, எல்லாம் பருத்தி எல்லாம் எடுத்து ரோட்டில் காய வச்சுருக்காங்க சைடில். பார்த்தீங்கன்னா ரைச்சூருக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. ரைச்சூர் 50 கிலோமீட்டர் பருத்தி காய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இது போல் தார்பை போட்டு அந்தந்த கழனிக்கு நேராக ரோட்டில் காய வச்சுருக்காங்க. அந்த பக்கம் தெரியுது டேம் போல், அது நல்லா ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்குது. சுற்றி மலை தான், அந்த மலைக்கடியில் நல்லா ஃபுல்லாக தண்ணி தேங்கியிருக்கு அந்த கடைசி வரைக்கும் இருக்குதுங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும். அதுலேருந்து தான் இந்த இதுக்கெல்லாம் விளைச்சலுக்கெல்லாம் தண்ணி வருமா என்னன்னு தெரியல. இங்கிருந்து பார்க்குறவங்களே தெரியுதுங்க கடைசி வரைக்கும் இது ரொம்ப பெருசாக இருக்கும் போல். அந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தீவு போலவே தெரியுது, சின்ன சின்னதாக அந்த சென்டரில் அங்கங்கே இருக்கிறத தீவு போலவே தெரியுது இங்கிருந்து பார்க்குறது. இந்த ரைச்சூர் பக்கத்தில் ஒரு ஆற்று பாலம் போல் எல்லாம் அந்த இரும்பு கம்பிலே இருக்குது, பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. அந்த இடத்த தான் நம்ம அதுக்குள்ளே தான் நம்ம வண்டியில் போக போகிறோம். ரைச்சூர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 34-31 கிலோமீட்டர் இருக்குங்க ரைச்சூர். இந்த இரும்பு பாலத்துக்குள்ளே தான் நுழைய போகிறோம். இது பார்க்கவே நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பாலத்துக்குள்ளே நுழைஞ்சதில்லை. இரும்பு பாலம் கல்கத்தா போகக்கூடிய வழியில் இது போல் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக இருக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்ரு பக்கம் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோ லென்த்தாக இருக்குது, தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க. இது ட்ரெயின் ஓட்டிகிட்டு போகிற மாதிரியே ஃபீல் ஆகுது இதுக்குள்ளே போகிறது. எல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்க, எல்லாம் நின்றுட்டு எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க. நாமளும் நிப்பாட்டி செல்ஃபி எடுக்கலாம், ஆனால் நம்மளது பெரிய வண்டியாக இருக்கே இல்லைன்னா நிப்பாட்டி எடுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி போகுதுன்னு. அவ்வளோதாங்க, பாலம் எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு டோல் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. பாலம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே பூராமே நெல் கழனி தான். எல்லாமே ரைட் சைடில் ஃபுல்லாக கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் நெல் கழனி தான். ரைச்சூர் பக்கமாக இருக்கும், ஏன்னா நைட்டில் ஓட்ட முடியாது. முன்னாடி எங்கேயாவது ஹோட்டலில் போய் நிப்பாட்டி தூங்கிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுக்குறோம். இன்னும் ரைச்சூர் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 கிலோமீட்டருக்கு, சரியாக 10 கிலோமீட்டருக்கு தமிழ்நாட்டு வண்டி போகாத மூளை முடுக்கே இல்லைங்க. எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, இந்தியா முழுக்க நம்ம தமிழ்நாட்டு வண்டி எங்கே வேணாலும் பார்க்கலாம். நம்ம சங்ககிரி வண்டி ஒரு சந்து, அந்த ஆற்று பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு சந்துக்குள்ளேருந்து லோடு ஏற்றிட்டு வருது. மூளை முழுக்க எங்கே வேணாலும் பார்க்கலாம் நம்ம வண்டியை. இந்தியாவுடைய எந்த ஒரு எல்லைகள் இருந்தாலும் நம்ம வண்டிங்களை பார்க்கலாம்.